ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தங்கவி பேசுகிறேன். நிறைய பேர் April 21 கன்வகேஷன் எப்போ அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கிறது தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி அப்டேட்ஸ் வந்துட்டு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃபீஸ் டீட்டெயில் எவ்வளோங்கிறதையும் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நார்மல் அண்டு தக்கல் ரெண்டு மெத்தட் இருக்குது, ரெண்டு மெத்தடுக்கும் எவ்வளோ பேமெண்ட்டுங்கிறதையும் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக April 21 யார் யார் பாஸ் பண்ணிக்கலோ இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கம்பல்சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கன்சாலிடேட்டட் மார்க் ஸ்டேட்மெண்ட், அதாவது சாசமே இதை டோட்டல் மார்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுடைய எல்லா சப்ஜெக்ட் மார்க்ஸும் இதில் அவைலபிளாக இருக்கும். ரைட் சைடில் கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு எக்ஸாம் மந்த் அண்ட் இயர் April 21, இதுதான் உங்களுடைய லாஸ்ட் எக்ஸாம் அப்பியர் மந்த் அண்ட் இயர். அதுக்கு டேட் ஆஃப் பப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 26/8/2022. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடேட் வந்துட்டு 8வது மாதம் எழுதி வந்துட்டு அவங்க டேட் ஆஃப் பப்ளிகேஷன் வந்துட்டு 26/8/2022 பப்ளிகேஷன் ஆகிருக்கு. ஸோ இது இந்த டேட்டில் இருக்கிற, அதாவது 8வது மாதம் டேட் ஆஃப் பப்ளிகேஷன் இருக்கிறவங்க April 21 இப்போதைக்கு அப்ளை பண்ண முடியாது. சப்போஸ் ஜூலை மாதமாக இருந்தால் கம்பல்சரி நீங்கள் April 21 வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ April 21 யார் யாரெல்லாம் நீங்கள் எக்ஸாம் மந்த் அண்ட் இயர் லாஸ்ட் எக்ஸாம்ஸ் எழுதி உங்களுடைய கோர்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு டேட் ஆஃப் பப்ளிகேஷன் அதுக்கு மேலே உள்ள அப்படியே டாப் ஆஃப் த கார்னரில் என்ன மந்த் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. ஜூலை மந்த் இருந்துச்சுன்னா கம்பல்சரி நீங்கள் April 21 கன்வகேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை எங்களுக்கு ஆகஸ்ட் மந்த்து தான் டேட் ஆஃப் பப்ளிகேஷன் இருக்குன்னா கம்பல்சரி இப்போ வந்துட்டு April 21 கன்வகேஷன் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் ஜூலையாக இருந்தாலும் நீங்கள் ஆகஸ்ட்டாக இருந்தாலும் இன்னும் ஒரு மந்த் வெயிட் பண்ணுங்கள், மேக்ஸிமம் அதுக்குள்ளே கம்பல்சரி கன்வகேஷன் வந்துட்டு ரிலீஸ் ஆயிரும். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி உங்களுடைய நார்மல் அண்டு தக்கல் ரெண்டு மெத்தட் இருக்குது, ரெண்டுக்குமே ஏற்கனவே நம்ம வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரிலேட்டட் வீடியோவும் நான் மறக்காமல் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துறேன், நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. April 21 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபீஸ் அமௌண்ட்டு நார்மல் 2500 ரூபாய் வரும், தக்கலாக இருந்தால் 5000 வரும். இதுதான் உங்களுடைய ஃபீஸ் அமௌண்ட்டு. சப்போஸ் இன்னும் ஒன் மந்த்தில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்து வந்துடும், கம்பல்சரி அந்த டீட்டெயில்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம், கம்பல்சரி ஒன் மந்த்தில் வந்துடும். ஸோ நார்மலாக இருந்தால் 2500 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நான் தக்கலில் பே பண்ணி ஒரே நாளில் வாங்கணும், எனக்கு அவசரமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் 5000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் April 21 முடிச்சதுன்னா இந்த ஃபீஸ் அமௌண்ட்டு கம்பல்சரி உங்களுக்கு நீங்கள் பே பண்ணி உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபீஸ் டீடெயிலும் சொல்லிட்டேன். ஏற்கனவே ரிக்யர்மெண்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துறேன், மறக்காமல் வாட்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி April 21 கான்வகேஷன் யாரும் ஃபீஸ் பே பண்ணிடாதீங்க, கம்பல்சரி அந்த ஃபீஸை ரெக்கவர் பண்ணவே முடியாது. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணது மட்டும்தான் அதை அப்செட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ஆன்லைன் எஸ்பியில் நீங்கள் பே பண்ண வேண்டாம். ஸோ April 21 கான்வகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம சொல்லிடுறோம், ஃபீஸ் எவ்வளோங்கிற டீட்டெயில்ஸும் நம்ம சொல்லிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் 1 மந்த்துக்கு அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நானே வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கப்புறமா உங்களுடைய யூனிவர்சிட்டி விசிட் பண்ணி உங்களுடைய கான்வென்ஷன் சர்டிஃபிகேட்டை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். நார்மல் அண்ட் தக்கல் எந்த மெத்தடாக இருந்தாலும் உங்கள் விருப்பப்படி நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள்.